ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ அவர் அடுத்த விஜய் அடுத்த ரஜினின்னு சொல்லி சொல்லி அவரு அவரோட தலையில லைட்டா அது ஏறிடுச்சோ அப்படின்னு எனக்கு உங்ககிட்ட கேக்குறேன் ப்ரோ. அப்படியே என்ன அதாங்க, நாமெல்லாம் வந்துங்க சும்மா உட்காந்துருக்குறேங்க. இன்னும் நீ எத்தனை ரூபாய் பாலு, இது வரைக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாய் மாசம் சேர்ந்து சம்பாதிச்சிருப்பியா ப்ரோ? எனக்கு தெரியாத ப்ரோ. ₹1 லட்சம் சேர்ந்து மாசத்துக்கு ₹1 லட்சம் சம்பாதிச்சிருப்பியா? இல்ல ப்ரோ. இல்ல ஒரு கடன் வந்து ₹10 லட்சம் அடைச்சிருப்பியா? இல்ல ஒரு வீடு கட்டின லோன் நான் தான் அடிச்சிருக்கேன். சரி, அது எத்தனை, ஒரு 2 கோடி லோன் வந்துருமா? ஒரு 20 லட்சம் அடைச்சிருப்பியா? அந்த பையன் வந்து 80 கோடி ரூபா கடன் அடைச்சிட்டு இருக்கான். சிவகார்த்திகேயன் ஒரு 36 வயசு பையன், 80 கோடி ரூபா வந்து கடன் இருக்குது. 80 கோடி ரூபா கடன், அதுல வந்து பாதி அவர் பண்ணது கிடையாது. 80 கோடி ரூபா கடன் இழுத்து போட்டு எப்படியோ அடைச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில எத்தனை ப்ரொடியூசருக்கு லாபம், நீங்க இது எடுத்துக்கோ டாக்டர் எடுத்துக்கோ, எல்லா ப்ரொடியூசருக்கும் ஏதோ லாபம் வந்து ஏதோ ஒரு வகையில தியேட்டருக்கு எல்லாம் பாப்கார்ன் வித்து 2000-3000 பேர் வேலைக்கு ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஒரே ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறான். இதுல என்ன சிவா கூட சண்டை போட்டு 3 வருஷம் பேசாம இருந்திருக்கேன். அப்பவும் சரிங்க, அதுக்கப்புறம் சரி. அந்த ஆள் வந்து நம்ம ஏதாவது ஒரு 2 விஷயத்துல குறை சொல்லலாம், ஆனா அந்த ஆளோட கடினமான உழைப்புல எவனுமே குறை சொல்ல முடியாது. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு தடவை தான் அரிசி சாப்பாடே சாப்பிட்ற அப்படி, ஏன்னா வெயிட் போட்டுரும், அந்த ஸ்கிரீன்ல வந்து தப்பா தெரிஞ்சிடும். அப்படி போய் உழைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க நானும் நீங்களும் சிவகார்த்திகேயனா இருந்தா ஆனா போதும் பாட்டு டக்குன்னு வந்து தூக்கி ஒரு 5 கோடி ஒரு 5 படம் நடிச்சா முடிஞ்சதுங்க. 50-60 கோடி சேட்டலைட் பார்த்துக்கோங்க போதுன்ட்டு. என்ன அவன் என்ன ஓடி போய் என்ன என்னத்த சாதிக்க போறான்? அவன் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாங்க. அவன் இந்தியா ஃபுல்லா அவன் எந்த மூளைக்கு போனாலும் அவன் யாருன்னு தெரியும். அத வந்து அந்த பையன் ஒரே ஒரு ஆள், எவன் தொடையும் இல்லாம அவன் ஸ்கெட்ச் போட்டு அவன் மார்க்கெட்டிங் பண்ணி மேல நிக்கிறான். இது என்ன பிரச்சனை? இங்க எவன் வளர்ந்தாலும் எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்குதே. ரொம்ப காண்டா இருக்காரு அவரு. என்னங்க, அவரு ரொம்ப காண்டா இருக்காரு சிவகார்த்திகேயன் மேல? இல்ல இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், எவனு இவனுக்கு அது கிடையாதுங்க ஆன்லைன்ல. எவனுமே, நான் வந்து துண்டு பீடி குடிச்சிட்டு காலில் கக்கூசு வந்து தோட்டத்துல போயிட்டு ஒரு குத்து குட்டிச்சவர் மேல உட்காந்துருக்கேன், அதை எப்படி இவன் மட்டும் வேலைக்கு போய் நல்லா இருக்கலாம், அதை எப்படி இவன் மட்டும் வீடு கட்டலாம், அதை எப்படி இவன் மட்டும் நடிகனாய் ஜெயிக்கலாம், வா 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 நீ வா இந்த குட்டிச்சவர் மேல உட்காரு, நீ நாசமா போ, நீ நாசமா போயிட்டே, அப்பாடா எனக்கு நிம்மதிடா. இதுதான் சத்தியமா ஆன்லைன்ல இருக்கிற இவங்களோட மென்டாலிட்டி. ஆனா அவன் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறான்டா, அவன் சம்பாரிச்சுட்டு போறான், அவன் பல கோடி சம்பாதிக்கிட்டா, சிவகார்த்தி 50 கோடி சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு என்னடா குடையுதுங்கிற. நானு சிவகார்த்தின்னு இல்லை, எல்லாரும் தான் வளர்ந்து வர பசங்க எல்லாரும் தான் சொல்றேன். ஒருத்த வளர்ந்தா அங்க அவங்க சொரியுறது இங்க சொரியுறது. ஏன் விஜய் மார்க்கெட்ட பிடிக்கட்டுமே, என்ன பிரச்சனை? விஜய் ஒரு காலத்துல சிவகார்த்தி என்ன இருந்தது தானே, அஜித் ஒரு காலத்துல சிவகார்த்தி என்ன இருந்தது தானே, எல்லாம் அவங்கவுங்க புடிச்சு மேல வந்தது தானே, புடிச்சு போட்டு அடிச்சு தூக்கி மேல போய் நிக்கட்டுமே, இதுல என்ன தப்பு? இப்ப அதனால உங்களுக்கு சிவகார்த்தி விஜய்க்கு மேல போனா உங்க வீட்டுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து சாப்பாடு ஒரு சாப்பாடு கம்மியாயிருதா? அவனுக்கு அறிவு இல்லைங்களா? இப்போ நான் இப்ப இருக்கிறேன், இப்ப பிரசாந்த் இருக்கிறேன்னா, இப்ப கார்த்தி ஐயப்பன் எல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சொல்றான், இப்ப பால் நீங்க வர்றீங்க, என்னையா பிரசாந்த் இந்த கார்த்தி ஐயப்பன் எல்லாம் சரியில்லைன்னா எனக்கு தெரியாதா, எனக்கு அறிவு இல்லையா, 6 அறிவு இருக்குது இல்லைங்க. அப்ப கூட இருக்கிறவன் சரியில்லைன்னா அவர் மாத்தி அவர் வேற ஒரு டீம் வச்சுக்குவாரு, அது அவருக்கு அந்த அறிவு கூட கிடையாதுங்களா? நான் தான் சொல்றேன் ப்ரோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர். பிரதர் சினிமா ரொம்ப டஃப் ஆனது பிரதர் கர்மம். இங்க 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 வந்து பாத்தீங்கன்னா இங்க விக்டரி மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 2 படம் பிரதர் கழிச்சு கட்டிட்டு ஓரத்தை கொண்டு போய் தூக்கி குப்பையில வீசிட்டு போயிருவானுங்க, அதான் சினிமாங்க. நீங்க அது விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் யாராதான் இருட்டுங்க, நீங்க மார்க்கெட் இல்லைன்னா பிரதர். இதே தனுஷுக்கு வந்து இவங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து பிரதர் சிவகார்த்திகேயன் படம் வாங்கினா தான் உங்களது வாங்குவோம் அப்படின்னு இதே தனுஷுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க.
இன்னைக்கு தனுஷ் கால் ஷீட் கிடைக்காதானு அதே ப்ரொடியூசர் போய் இன்னைக்கு அதே டிஸ்ட்ரிபியூட்டர் போய் எத்தனை பேர் கெஞ்சிட்டு இருக்கானு உங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாம் சக்சஸ் தான் பிரதர். இங்க ஜெயிச்சிடணும், ஜெயிச்சு நின்ட்டீங்கன்னா இதே சிவகார்த்திகேயன் எத்தனை தரமட்டமா பேசிட்டு உட்காந்து இருக்கானுங்க. இன்னைக்கு பல்ல காட்டிட்டு போய் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஏதாவது சார் நான் உங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் சார், நான் உங்க படத்தை அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் சார்னு எத்தனை பேர் பல்ல கிழிச்சு நின்று இருக்கானுங்க. சோ வெற்றி தான் பிரதர் இங்க சினிமால, வேற ஒண்ணுமே கிடையாது பிரதர். வெற்றியை தவிர இங்க வேற ஒரு ஒரு கேட்டலிஸ்டும் கிடையாது, ஒரு வண்ணை இங்க ஒரு இதுவும் கிடையாதுங்க. அந்த பையன் அவன் உழைப்பு பிரதர், சிவகார்த்திங்கிற அவன் இண்டிவிஜுவலோட உழைப்பு பிரதர். அது ஒரு 20 வருஷம் கனவு, அவனோட 15 வருஷம் உழைப்புங்க. அவன் நீ கேரக்டரா ஒண்ணு பிடிக்கும் ஒண்ணு பிடிக்காது, அது எல்லாத்துக்குமே எல்லாம் பிடிக்கும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனா எந்த உங்களுக்கு சொல்ல போல ஜென்ரலா சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா கேரக்டரா சிவகார்த்திகேயன் ஒன்னு பிடிக்கும் ஒன்னு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அந்த ஆள் வந்து அந்த ஆள் வயசுல பண்றது உங்களால நாம எத்தனை பேர் பண்ணிடுவோம். 37 வயசுல உட்காந்து அத்தனை கோடிகளை கட்டி இழுக்கணுங்க, வரவு செலவு பண்ணி எல்லாத்துக்கும் வந்து. இப்ப பிரின்ஸ் நஷ்டமாச்சுன்னா என்ன, நம்ம வீட்லயே வந்து உலகதிகர் நின்று போயிருது, அவருக்கு தான் அங்க கால் சூடாய் நிக்கும், அது இன்னொரு ப்ரொடியூசர்னால அவரு தலையில தான் ஏறி நிக்கும். இப்ப அதை தாங்கி எடுத்து அடுத்ததுல இருந்து சிக்கல்ல இருந்து வெளியில வரணும். ஒரு நம்பி போட்டு அயலான்னு ஒரு படம் பண்றாங்க, அந்த படத்துக்கு அவர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த படத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணி அந்த படத்தை வெளியிட்டு வரோம்னு ஒரு பையன் ஒர்க் பண்றான். ஏங்க நாம ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு ஒரு 50,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்தாலே உஷோ புஷோன்ட்டு சம்சாரம் வந்து, ஆ நான் எப்படி தெரியுமா வேலை பாக்குறேன், நான் எத்தனை சிரமம் போறேன் தெரியுமான்ட்டு உட்காந்து அந்த உட்காந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறோம்ல. இத்தனை கோடி அந்த அத்தனை கோடி எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கலைங்க, எவ்வளவு கோடி உள்ள வருதோ அதுக்கு மேல கடன் வந்து ஏறி நிக்குதுங்க அந்த பக்கம். அதுல வந்து அவர் பண்ணதா அவர் பண்ணாதான் அதெல்லாம் கிடையாதுங்க, அது இதெல்லாம் வரவு செலவு வந்து சமம் பண்ணணும். அது எத்தனை சிரமம் இருக்கும் பாலு, அது ஒரு நிமிஷம்ங்க. நம்ம திரும்ப வந்து விவகாரத்தை சம்பாதிக்கிறாரு அதை பற்றாரு சொன்னா அதையே தான் திரும்ப திரும்ப திட்டுறானுங்க. நான் நிறைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சது என்னன்னா, ஆமா படிக்காரு ஓகே சம்பாதிக்கிறாரு ஓகே, என்ன நடிக்கிறது சரியில்லை. அதாவது அவன் சொல்ற பிளேம் எல்லாம் என்னன்னா, இப்போ ரஜினி டைட்டிலா எடுத்து பண்றாருன்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எத்தனை படம் ரஜினி டைட்டில் பண்ணிருக்காருன்னு ஒரே படம் வேலைக்காரங்க. அதுக்கப்புறம் ரஜினி டைட்டில் பண்ணல அவரு. அப்புறம் நேரம் எதிர்நீச்சல், எதிர்நீச்சல் வந்து நாகேஷ் டைட்டில் எடுத்து பண்ணிருக்காருன்றான். எதிர்நீச்சல் நடிக்கும் போது சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் படமோ ரெண்டாவது படமோ இது எதிர்நீச்சல். அப்ப வந்து எனக்கு நாகேஷ் டைட்டில்னா வேணும்னு சண்டை போட்ட வாங்கினாரு அவரு. எனக்கு படம் கொடுத்தா போதும்னு நடிக்கிறது. அதாவது அவன் சொல்ற பிளேம் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா, ரஜினி படமே 20-25 படத்துக்கிட்ட டைட்டில் வாங்கி பண்ணிருக்காங்க. அதுல அதிகமா பண்றது சுந்தர் சி, ஒரே ஒரு படம் தான் சிவகார்த்திகேயன். இப்ப ரெண்டாவது படம் மாவீரன். மாவீரன் ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல, அது படம் வந்தாலும் தெரியும் அது எப்படி வச்சாங்கல்ல. இத்தனைக்கும் மாவீரன் ரஜினியோட படமே ஃப்ளாப் படம். ஃபர்ஸ்ட் வந்து அதுல டைட்டில் வாங்கி ரஜினி ஆகணும்ன்றது அதெல்லாம் அவன் சொல்றது. டைட்டில் வந்து இல்லீகலா யூஸ் பண்ணா ஒரு குற்றம் சொல்லலாம் கார்த்தி. டைட்டில் வந்து போய் பர்மிஷன் ப்ராப்பரா லெட்டர் வாங்கி அதை காசு கொடுத்து வாங்குறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? சிவகார்த்தியை 100 ரஜினி படத்தை டைட்டில் வாங்கி சிவகார்த்தியை வச்சு நடிக்கட்டும், அதுல இவனுக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு தான் என்ன பிரச்சனைங்கிற நான். அது அவன் உழைப்பு, அவன் போய் லீகலா தானே வாங்குறான் டி சிவகார்த்திங்கிற ஒரு ஆளு, இதுல இவனுக்கு என்ன குறையுதுங்க? பிரசாந்த் ப்ரோ, அதே மாதிரி திருப்பூர் சுப்ரமணியம் இவங்க எல்லாம் பேசினது வந்து அவங்க வந்து காசு வாங்கிட்டு இருந்த திருப்பூர் சுப்ரமணியம் இல்லாத பணமா, அவரு கோடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 வருஷமா கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. மட்டி குடுக்கற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உள்ள ஒரு கார்த்தி திருப்பூர் சுப்பிரமணியம். இவனுக்கு என்ன கார்த்தி தெரியும் திருப்பூர் சுப்பிரமணியம்? அவரு சொன்ன விஷயம் வந்து உண்மைதான். ஆனா டாக்டர் வந்து அன்னைக்கு அந்த லாக்டவுன் 50% வந்துச்சு நினைக்கிறேன், 50% தான் வந்துச்சு. டாக்டர் அப்படியே 34 கோடி ரூபாய் ஷேரு. அதுக்கப்புறம் இப்போ டான் வந்து 39 கோடி ஷேரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளையா, அது 30 கோடி சார், 30 கோடி சார். அப்போ கான்ஸ்டன்டா 30 கோடி ரூபா மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்கிறது அவரு சொல்லும் போது இந்த இடத்துல இருக்காங்கன்னு. அன்னைக்கு சூர்யாலா கொஞ்சம் டவுன்லதான் இருந்தாரு. அவரு போட ரெண்டுமே ஒட்டிட்டி சோர்ட்ரி போட்டு ஜெய்பிம் அது ரெண்டு தேட்டருக்கு வந்திருக்கா அதிகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த படமும் 30 கோடி அந்த மார்க்கெட்ல வரல அப்படிங்கும் போது அன்னைக்கு அவரு சொன்ன பாயிண்ட்
பிசினஸா அப்படின்னு பார்த்தா சூர்யா அதிகமா இருப்பாரு. ஆனா கலெக்ஷன் ஒரு திருப்பூர் சொன்னி தியேட்டர் ஒண்ணு, அதனால கலெக்ஷன் தான் அவர் சொல்லுவாரு. அந்த பாயிண்ட்ல தான் அவர் சொல்றாரு. ஆனா இன்ஃபுளுன்ஸ் வந்து அவர் ஓடுனுச்சுன்னு சொல்லியே வந்து ஃபிளாப்னா ஃபிளாப் தான் சொல்றாரு. அவன் வந்து என்னன்னா சுத்தி சுத்தி ஸ்கேம் பண்றாரு, இதை பண்றாரு, இது பண்றாரு, நாட்டுக்கு மாஃபியா மாஃபியாங்கிறா. நான் என்ன கேக்குறேன், அதாவது வந்து ஒரு ஸ்கேம் ஒரு போகஸான ஒரு விஷயத்த பண்ணா ஒருத்தனுக்கு தலையில நின்னாலும் 20 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் ஆகாது. மக்கள் வந்தாதான் 20 கோடி ரூபாய்க்கு மேல தியேட்டர்ல ஷேர் ஆகும். ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு 35 வயசு நடிகனுக்கு வந்து 35 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் பண்ணதுன்னா அது என்ன அவனுக்கு மார்க்கெட் இருக்கிறங்காட்டிக்கு தான். இதே 35 கோடி ரூபாய்க்கு வந்து சர்தாருக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்தா வேணா பண்ணுவானா? சர்தாருக்கு இந்த படத்தை சர்தார ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, நம்ம படத்துக்கு மட்டும் தான் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் காசு கொடுத்து பண்ணிட்டாரான். அப்படிதான் சொன்னிருந்தான் வீடியோல, கேட்க கேனத்தனமா இல்லையா? அப்படியாவது பண்ண முடியுமா? முதல்ல அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் போட போறாங்க. இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த மீம் பேஜ் போறோம். மீம் பேஜ் இந்த படம் இல்ல, அவன் ஒரு நாள் ஒரு படத்துக்கும் போடுவான், ரெண்டு நாள் ஒரு படத்துக்கு போடுவான், எல்லா படத்துக்கும் மீம் பேஜஸ் மீம் போடுறதான் அவனுங்களுக்கு வேலை. அதுக்கு 4 அட்மின் வச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனுக்கு எந்த ஊர்ல இருக்கானுங்க தெரியாது. அவனுக்கு வர வர போட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஓடாத படத்துக்கும் மீம் பேஜஸ்ல மீம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அடுத்த வாரம் வர படம் ஏதோ ஃபிளாப் பண்ணலாம், அதுக்கு மீம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது தப்பான ஸ்ட்ராட்டஜி அது ப்ரொடியூசர்ஸ் பண்றது. ஆனா எல்லா ப்ரொடியூசருமே அதை பண்றாங்க. இதுல சிவகார்த்திகேயன் மட்டும் பேச வேண்டிய அவசியம் தான் இருக்கு. அது வந்து என்னன்னா ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த மீம் எல்லாம் பாப்புலர் ஆன டைம்ல வந்து நல்லா இருக்கேன் இந்த மாதிரி நம்ம படத்துக்கு பண்ண உங்க படத்துக்கெல்லாம் அவங்க போடுங்க காசு கொடுத்து போட சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு ப்ரொமோஷன் நினைச்சு பண்ணிட்டு இருக்கான். ஒரு மீமும் பத்தலாம் அப்படின்னு சொல்ல வர மாட்டான். அது என்னன்னா எல்லா படத்துக்கும் பண்றாங்க. மொக்க படத்துக்கு பண்ணும்போது கீழே கமெண்ட்ஸ்லயே போய் கண்டுபிடி. சென்னை பொண்ணுடான ஒரு பேஜ் இருக்கும், நான் பேஸ்புக்ல அடிக்கடி அதான் பாப்பேன். அந்த பேஜ்ல போற பேஜ்ல போற போஸ்ட் பார்க்க மாட்டேன், கீழே போற கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். கமெண்ட்ஸ்ல கழுவி 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 ஊத்துவானுங்க. அதை பார்க்கும் போது சிரிப்பா இருக்கும். அது அது அப்படி என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சு சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஒரு மப்பியும் 10 உருவாக்குறாரு, ஸ்கேம் பண்றாரு, ஏமாத்துறாரு, போய் சொல்றாரு. இதெல்லாம் வந்து பெரிய ஸ்டார் ஆயிடலாம். இது வந்து இவன் முழுக்க முழுக்க பைத்தி முடிச்ச மாதிரி உழகிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுல சிவகார்த்திகேயன் மேல இருக்க வன்மம் முழுக்க முழுக்க இங்க இருக்கா? அவன் அவன் என்னவோ பேசிட்டு போறான், அவன் அவனுக்கு ஒரு அளவு தெரியாம பேசலாம்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த படிச்ச புக்கெல்லாம் காட்டுறான், இதெல்லாம் படிச்சுனா சினிமா தெரிஞ்சுக்கன்றான். சினிமா தெரிஞ்சுக்க எவன் புக்கு படிச்சுட்டு இருக்கான்? உட்காந்து எங்க புக்கு வித்துட்டு இருக்காங்களா என்ன? சினிமா வந்து படிச்சுட்டு சினிமா தெரிஞ்சு கொள்வது எப்படின்னு எங்க புக்கு வித்துட்டு இருக்காங்களா என்ன? சினிமா வந்து இன்னைக்கு வேற நாளைக்கு வேற. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால எம்ஜி இருந்தது அவுட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு முழுக்க முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு டைரக்டா தியேட்டர் ரிலீஸ் வந்துடும். முன்னாடி ரெவன்யூ ஷேரிங்ல படம் பண்ணாங்க, தெலுங்குல ரெவன்யூ ஷேரிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு கார்பரேட் ஜி ஸ்டுடியோ சொல்ல வந்துருச்சு, ஜி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல படத்தை, அவங்க ஃபண்டிங் பண்றாங்க. இப்படி சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்கும் சினிமால. இவன் எந்த புக்கு படிச்சு யார் சொன்னதை கத்துக்கிட்டான் சினிமால? அது முழுக்க முழுக்க வன்மத்துல பேசுறதுதான். பட் ஆனா அவன் பேசுறது நம்ம கண்டுக்கல. கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவனுங்களே அவன் சொல்றது உண்மைதானே, அதுல என்ன போய்? அவன் சொல்றது உண்மைதானே? கார்த்தி நீ இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு வினோதமான இடம் கார்த்தி. கிட்டத்தட்ட 400 பேர் இந்த கனியாமூர் பள்ளி கலவரத்துல அரெஸ்ட் ஆகிறதுக்கு, அதுல வந்து கிட்டத்தட்ட 300 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கு. அந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் தான் காரணம். இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா அவனுக்கு என்னைக்குமே அப்படின்னா ஒரு கலவரம் இல்லாட்டி வந்து ஏதாவது பிரச்சனையிலே இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவானுங்க கமெண்ட்ஸ்ல. ஏன்னா அது அவனுக்கு மூஞ்சி தெரியாதுன்ட்டு. கனியாமூர் கலவரத்துல வந்து அவனுங்களே ஒரு முடிவு பண்ணி கீழே போய் எழுதுறதுதான். நீ அதுல எடுத்து நீ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாரு, உனக்கு கீழே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ரெடியான மாதிரி இருப்பானுங்க. ஒண்ணும் கிடையாது, வீட்டுல அப்படியே சாப்பிட்டு ஆயா தயிர் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படி அப்படி டக்குன்னு அது பண்றது. என்ன மேட்டர்னா அவனுக்கு வந்து நாம இப்போ நான் இப்ப நான் நான் அடுத்த ரிப்ல என்ன போட்டாலும் கீழே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, தமிழை தாண்டா நீ பாண்டா நீங்க பூரா போயிடாங்களா. இப்ப அவங்ககிட்ட போய் நம்ம என்ன நிரூபிக்க முடியும் சொல்லு? ஒண்ணுமே நிரூபிக்க முடியாது நாம. அது அது என்னன்னா அந்த யூடியூபுக்கு கரெக்டா பேசுறதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரபல யூடியூபர்ல என்ன, அந்த கமெண்ட் செக்ஷன் காரங்கிறம்பாரு அந்த அரபைத்தியம், அவனுக்கு கரெக்டா பேசுனீங்கன்னா நீ மிகப்பெரிய யூடியூபர் அவ்வளவுதான். நீ ரொம்ப உண்மையெல்லாம் இங்க அங்க பேசுனீங்கன்னு வச்சுக்குவேன், உன்னை திரு குப்பையில ஓட்டுருவானுங்க. அதான் பிரச்சனைங்க. சோ அது பேசிக்கா என்னன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீ சினிமாவா செருப்பு கழட்டி அடிச்சுன்னா உனைய வந்து நீ உனைய வந்து பயங்கரமா பாராட்டுவானுங்க. அது ரொம்ப யூடியூபோட அதோட நேச்சர் அது. ஸோ சினிமாவை நீ அடிச்சு
சினிமாவில் இருக்கிறவனெல்லாம் மோசம் நீ சொன்னா உடனே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் வரும். சினிமாவில் வந்து நல்லது இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சினிமாவில் சினிமாலேயும் வந்து ரொம்ப ரத்த சதையெல்லாம் போட்டு உழைச்சி தாங்க மேலே வர்றாங்க அப்படின்னா நீ அங்கே அயோக்கிய, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது, அவ்வளோதான். இல்ல நான் நமக்கு தான் பிரின்ஸ் பிடிக்கல, நம்ம தான் நம்மள தான் பிரின்ஸ் வந்து காரி தூக்கணும், நம்ம பிரின்ஸ் பிடிக்கல அதெல்லாமே. என்ன ஹைதராபாத் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எனக்கு அவ்வளவு சூப்பரா கவனிச்சுட்டாங்க. சிவா வந்து என்ன அவ்வளவு சூப்பரா கவனிச்சுட்டா அப்படி நான் வந்து ஒண்ணுமே இல்லையா பிரின்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கலாமே. அது கிடையாது, என் ஆடியன்ஸ் என் ஃபாலோவர் இருக்காங்க அவனுக்கு உண்மையா இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம மனசாட்சிக்கு உண்மையா சொல்றோம், அவ்வளவுதான். ஏத்துக்க மாட்டானு கார்த்தி. என்ன என்ன இங்க இங்க பிரச்சனை அப்படின்னா, நாம நான் உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து நீ அது ஒரு மாதிரி வீடியோவை போட்டு ஒரு சிம்பதி தேடினா மட்டும்தான் இங்க ஏத்துக்குவானுங்க. அதுவுமே ஒரு சிம்பதி தேட வேண்டியதா இருக்குது. அது எத்தனை நாள் தேடுறது இதையே? நீங்க சிவகார்த்திகேயன் வந்து பிரின்ஸ் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு போட்ட ட்வீட் எடுத்து பாருங்க. அதை நான் இன்னைக்கு பேசல, என் கூட தேட்டர்ல ஒரு ஆறு ஏழு பேர், நம்ம ஐயப்பன் சொல்லணும் கேட்டு, அப்புறம் நான் கூட ஆவுடைய குடும்பத்துறை, நாங்கெல்லாம் ஒன்னா குடும்பம் தான். அப்ப அந்த ட்வீட் வந்து படம் பாக்குறதுக்கு மணி போடுறாரு, நாலு மணிக்கு ஷோ ஓப்பன் ஆகணும்னு நாலு மணிக்கு நாலு அஞ்சுக்கும் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல தெளிவா எடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து அனுதீப் ஸ்டைல் காமெடி படம் அந்த மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அதை பார்த்தோன்னே சொன்னேன், என்னங்க ரொம்ப ஜகா வாங்குறாரு அவர், படம் பார்த்துட்டு திருச்சிருச்சு போல, இது அனுதீப் படம் அனுதீப் படம் முன்னாடின்னு சொல்லிட்டே இருக்காரு போற பக்கம்லாம். அது வந்து ரைட்டு அப்படின்ட்டு தான் அது அது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுங்க. அந்த பணம் முடிவு எடுத்துட்டாங்க, தப்பான படம் எடுத்துட்டாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கார்த்தி தப்பான படம் எடுத்தாலும் கார்த்தி அவங்கவுங்க படம் அவங்க தானே காப்பாத்தணும். கார்த்தி நம்ம கொண்டு போய் ரோட்ல எரிஞ்சிட முடியாது இல்ல, சில தப்பான எந்த இடத்துலயுமே வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்ல வரும். ஓரளவு காமெடி பண்ணிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லியிருந்தார தவிர அதை ஹை நான் எங்கேயுமே பர்சனலா பேசுறப்ப கூட பயங்கரமா இருக்கு. இல்ல இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் வந்து அவர் கலெக்ஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, ஓவர்சீஸ்ல என்ன பண்ணது இங்க எவ்வளவு பண்ணது, அவர் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு. அதனால அவருக்கு லாஸ்னா லாஸ்ன்னு தெரியும், ஃபிளாப்னா ஃபிளாப்னு தெரியும். மித்த ஹீரோஸ் வந்து இல்ல இல்ல என் படம் ஓடிச்சு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐ திங்க் அவர் டிஃபெண்ட் பண்ண மாதிரி அவருக்கே தெரியும் இது லாஸு ஃபிளாப்பு, நம்ம வந்து அடுத்த படம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அவருக்கு அந்த பிசினஸ் நல்லாவே தெரியும். இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல பிசினஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் தான், இன்வால்வ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு. சொல்லும்போது ஒரு ஃபாரின் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றாங்க அது வருதுன்னு அவர் சொல்லும் போது ஒரு காமெடி ஒரு காமெடி காது பூசத்தையுடைய ரிவ்யூல கூட சொல்லியிருப்பாரு, காமெடி படத்துக்கு இது கரெக்டான லைன் தான், லைனா சொல்லியிருப்பாரு, கமிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த படத்தை டிஃபெண்ட் பண்ணவே முடியாதுங்க, அந்த படம் பயங்கரமான மக்கப்படும், பயங்கரமான குப்பை. பொய்யா வந்து சிவகார்த்திகேயன் மேல ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஹீரோன் வேணும்னு ப்ரொடியூசர் டார்ச்சர் பண்ணாரு, டார்ச்சர் பண்ணி அவர் வந்து பெரிய ஹீரோயின் எல்லாம் போட சொன்னாரு, அப்பதான் என் மார்க்கெட் பெரு சவுண்ட் பண்ண. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல டெக்னிக்கலாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிறைய ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள். அந்த ஹீரோயின்ஸ் மேட்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அப்போ நம்ம வேந்தர் மூவிஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேந்தர் மூவிஸ் வந்து எதிர்நீச்சல் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க, எதிர்நீச்சல்ல சின்ன ஹீரோயின் அப்படியா பெரிய ஹீட், ஆனா கரெக்டா கேடி பில்லா கிளேடுறாங்க படத்தை ஸ்டூடியோ எடுத்தாங்க. அது எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வாங்கினாரு, அப்போ எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வாங்கி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வாங்கி அன்னைக்கே அந்த படம் 10 கோடிக்கு மலேசியா இருக்கும். அது வந்தோன்னா சிவகார்த்தியின் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருத்தப்படா வாலிபர் சங்கம் பண்றாரு, அது
அப்பயே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 18-20 கோடி ஷேர், அதெல்லாம் மிஞ்சி போனால் 4-5 கோடி எடுத்த படம். அப்போ சிவகார்த்திகேயன் வச்சு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் முருகதாஸ் ப்ரொடியூசர்னு கொண்டு வராங்க, இவங்க தான் வந்து அஞ்சுகாயிரம் கொண்டு வராங்க, அனிருத் மியூசிக் கொண்டு வராங்க, எல்லாமே கொண்டு வராங்க. நான் சிவகார்த்திகேயன் போய் எனக்கா எனக்கு அந்த ஹீரோன் போய் இந்த ஹீரோன் போய் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் பண்ண மாட்டாங்க கருத்து. அது எப்படி தருவாங்க எப்படி தருவாங்க கருத்து? சும்மா அதாவது என்னன்னா ஒரு பேஸே இல்லாம ஏதோ மாஃபியா பண்ணி மாஃபியா பண்ணினா அது மாஃபியா பண்ற அளவுக்கு இருந்தா சிவகார்த்திகேயன் முடியுங்க. சிவகார்த்திகேயனோட அப்பா ஒரு ஹீரோவாவோ அப்பா ஒரு ப்ரொடியூசராவோ இருந்து பண்ணிருந்தா பண்ணிருந்துருக்கலாம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இப்படிங்க பண்ணுவாங்க, ஒண்ணுமே கூப்பிட்டு வந்து 5,000 ஹீரோனா போடுன்னா இவங்க வந்து தம்பி சொல்லிட்டாரு, தம்பியோட அப்பா பெரியாளு மினிஸ்ட்ரு அவங்க அப்பா பெரிய பொசிஷன் அப்படின்னா பண்ணுவாங்க. மார்க்கெட் இருக்கு, அவரை வச்சு கேடி பிள்ளைல இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம், வருத்தபா வழி சங்கத்துல இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம். அன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய ஆளு, பெரிய மார்க்கெட் உருவாக்கணும்னா நம்ம கைக்குள்ள இருப்பாரு, பெரிய ஹீரோவா கொண்டு வரலாம், ப்ரொஜெக்ட் பண்ணலாம், நம்ம என்னைக்கு சும்மா 5 கோடி 10 கோடி பரட்டை கொடுக்குறதுன்னு பெருசா பண்றாங்க. அப்படிதான் பண்ணப்படம் மன்கராத்து, அதுலதான் பெரிய ஹீரோ கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் காக்கை சட்டையில் என்ன அவங்க என்ன உன்ன தீபிக ஓடிக்கணும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதைக்கு அந்த காக்கை சட்டை படத்துல அதுக்கப்புறம் சின்ன ஹீரோ தான் நடிச்சாங்க, ஹீரோயின் தான் பண்ணாங்க. அவர் நல்ல கரெக்டான ட்ராக்ல தான் இருக்காரு, ஓகேவா? அவரோட படம் வந்து ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி அவர் அந்த இடத்துக்கு போனா நல்லதா ப்ரோ. பட் இந்த யூடியூப்ல இந்த இன்டர்வியூல எல்லாம் இவங்க வந்து பிரைஸ் பண்றது அது வந்து அவரு பொலிட்டிக்கலி ஹேண்டில் இட் அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து அந்த பொசிஷன் ரீச் ஆகுறது வந்து அவரோட படத்தினால தான். பட் இங்கே நிறைய டாப் ஸ்டார்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்கும்போது எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் அடுத்த விஜய், அடுத்த அஜித், அடுத்த ரஜினி இப்படி எல்லாம் சொல்றா இல்லை நிறைய அந்த அந்த கேள்வி கேட்குறவங்க சொல்றேன் யூடியூப்ல சொல்றாங்க. நான் அதான் சொல்றேன் ப்ரோ, அதை மட்டும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இப்போ வேற ஸ்டார்ஸ் எல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்க இந்த மாதிரி இதுக்கு போக மாட்டாங்க. அவங்க நடிப்பாங்க, அவங்க படம் ஹிட் ஆகும், அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணிடுவாங்க. பட் இந்த யூடியூப் இன்ட்ரெஸ்ட்னால இவங்க வந்து பிரைஸ் பண்றதுனால அன்னெசரி காண்டு வேற ஃபேன்ஸ்க்கு அது வந்து அவாய்ட் பண்ணலாம் ப்ரோ. யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் தான் பிரைஸ் பண்ணுவாங்க. பட் இங்க யார் பிரைஸ் பண்ணா திருப்பூர் சுப்பிரமணியமோ அப்புறம் அவர் அன்பு அன்பு மதுரை அன்பு இவங்க பிரைஸ் பண்ண, ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் என்ன படம் பண்ணுது, யார் இப்ப விஜய்க்கு அப்புறம் பண்றாங்க, யாரு அஜித்தோடைய இது எப்படி இருக்கு, சூர்யாவுடைய மார்க்கெட் எப்படி இருக்கு, சிவகார்த்திகேயன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் ரெண்டு படத்துடைய கலெக்ஷன் பேஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் அதிகமா வராங்க தியேட்டர்ஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. அது சும்மா அவங்க சொல்றது தான், பட் அவங்க ஒன்றும் பொய் சொல்லல, அது அது உண்மைதான் சொல்றாங்க. அது ஒன்றும் ப்ரைஸ் எல்லாம் பண்ணலையே, அதுக்கு அவரு கிரெடிட் தானே அது அவருக்கு. இன்னொன்னு ப்ரோ, நாம ஏன் அதை கோச்சுக்கணுங்கிற நானு, ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஆளு அடுத்த லெவல் வரட்டுமே, நல்லா சம்பாதிக்கட்டுமே, இன்னும் பெரிய ஹீரோ ஆகட்டுமே, டயர் ஒன் ஹீரோ ஆகட்டுமேங்கிற நானு, என்ன பெரிய பரம்பரை ஜமீன்தார் சிஸ்டம் என்ன, 500 வருஷம் வந்து இவனுங்களே வந்து மேல இருக்கிறவனே ஸ்டாரா தான் பண்ணு பிரதர். இது ஜனநாயகம் பிரதர், ஒருத்தர் எவனுக்கு திறமை இருக்கோ அவன் மேல ஏறி உட்காருவான், அவன் நம்பர் ஒன் ஆவான், அதுதான் ஜனநாயகம். அது என்னங்க மேல இருக்கிறவ மட்டும் அப்ப கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன பெஞ்சு தேய்க்கிற வரைக்கும் 80 வயசு வரைக்கும் அவன் மேலேயே தான் இருக்கணும், அப்ப கீழ இருக்கணும் கீழேயே தான் இருக்கணுமா? அது கிடையாது ப்ரோ, எல்லாம் மேல வரட்டும் ப்ரோ. அவ சிவகார்த்திகேயன் நாளைக்கு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு ஷேர் பண்ணிச்சுன்னா, ஒரு படம் ஷேர் பண்ணதுன்னா அவர் டயர் ஒன் ஸ்டார் ஆகட்டும், அவர் பெரிய லெவல்ல டயர் ஒன் ஹீரோக்கான எல்லா மரியாதையும் அவர் கிடைக்கட்டும்ங்கிற நானு. மக்களே வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருந்தா நாமெல்லாம் எப்படி இங்க நாம வந்து எல்லாரும் சமம்னு எப்படி பேச முடியுங்கிற நானு. திறமைக்கு மதிப்பு தாங்க, அவரோட கலெக்ஷனுக்கு மதிப்பு தாங்க, அவரோட ரீச்சுக்கு மதிப்பு தாங்க. ஸோ மேல வந்தாருன்னா அவரை தூக்கி விடுங்க. அதையும் போட்டு நம்ம இருக்கணும், விஜயன்னா எப்படி வந்தாரு அவர் இப்படித்தான, சிவகார்த்தியனோட பாதாளத்தில் தானே வச்சிருந்தானு இவனுங்கெல்லாம் 2000s அந்த அந்த பீரியடு, இல்ல சுறா வந்த பீரியட்லாம் வந்து என்ன சொன்னானுங்க, இவரெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு தான் இருந்தானுங்க. அப்புறம் அடிச்சு தூக்கி தான் மேல வந்தாரு அவர், அவரோட இடத்த அவர் தான் உருவாக்குனாரு விஜய். அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சப்பா, யாரும் விடலையா? இதே ஜமீன்தார் சிஸ்டம் தான் அன்னைக்கும் பேசிட்டு இருந்தானுங்க.
இவரெல்லாம் வந்து வருவாரா வருவாரான்ட்டு இருந்தானுங்க. அவர் அடிச்சு தூக்கி அவர் ஸ்கெட்ச் போட்டு மேல வந்தாரு. அதே மாதிரி சிவகார்த்திகை வரட்டுங்க, ஏங்க தனியா உழைக்கிறவன் உழைச்சு ரத்த சிந்திரவன் எல்லாம் மேல வரட்டுங்க. அதெல்லாம் அது வந்து சினிமாவுக்கு நல்லதுங்க, அது நல்ல எடுத்துக்காட்டு கூடங்க. விஜய் விஜய் வந்து எஸ்எஸ்சி சார்னு சொல்லுவாங்க, கதை கிடையாது விஜயோட உழைப்பு அது. அதே மாதிரி சிவகார்த்தியும் சிவகார்த்தியனோட உழைப்பு, அவரோட ஸ்கெட்சு, ஸ்கெட்ச் போட்டுதான் மேல வர முடியும். யாருமே ஒண்ணும் தெரியாம அப்பாவியெல்லாம் மேல வந்துட முடியாதுங்க, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிதான் மேல வர முடியும். விஜயன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நிச்சயமா இருக்கு. அஜித் சார் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாம எந்த ஸ்டாருமே மேல வர்றது இல்லைங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாஃபியா கிடையாது. இன்னொருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறதா மாஃபியா, தான் வளரணும்னு நினைக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி. சோ என்ன மாஃபியா மாஃபியாங்கிறத நமக்கு என்னன்னா, என்னடா அப்படி என்னடா அந்த நாள் பண்ணிட்டாரு அப்படிங்கறத தோணுதுங்க. அதுதான் ப்ரோ, எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் ப்ரோ ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, இல்ல சொல்லல. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கு நீங்க வந்து அதை ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். அதுதான் வந்து என்னோட ஒரு விஷயம் நண்பா. அப்படி கிடையாது நண்பா, ஆனா எனக்கு இது எல்லாமே இதோட ரெப்ரகஷன்ஸ். அதாவது நான் வீடியோ போட்டா அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அவனுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் இருக்கு. நண்பா நான் ஒரு 10 வருஷம் இந்த யூடியூப்ல இருக்கிறேன், அவனுக்கு என்ன மைலேஜ் வரும், அதுல என்ன டாலர் சம்பாதிக்குமா வரைக்கும் எனக்கு தெரியும் அந்த வீடியோ போட்டா. ஆனால் ஒருத்த வந்து சௌரியத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தானுங்கன்னா, நம்ம இந்த பக்கம் சினிமால நான் கண்ணு முன்னாடி சிவகார்த்திகை நான் பாக்குறேன் 10 வருஷமா, என்ன உடன்பாடு இருக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அந்த ஆள் போய் இன்னொருத்த சோத்துல கை வச்சோ இன்னொருத்த குடியை கெடுத்தோம்லாம் வாழ்ந்ததெல்லாம் சிவகார்த்திகை சரித்திரமே கிடையாது. சொல்ல போன நிறைய பேருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு இருக்கிற கடன் சம்பந்தமே எல்லாம் இவர் மேல ஏத்தி விட்டு ஒண்ணு வந்தா நிறைய பேர் இருக்கிறான். அதான் உண்மை என்னங்க, சினிமால இருக்கிற உண்மை. அப்படிங்கிறப்போ ஒருத்த அப்பட்டமா ஒருத்த வந்து உட்காந்து 20 நிமிஷம் வந்து எனக்கு சினிமா தெரியும், நான் 7 புக் படிச்சிருக்கிறேன், அதை கட்டி சினிமா சிவகார்த்திகை மோசம், சிவகார்த்திகை மாஃபியான்னு ஒருத்த வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்கிறான். அதுக்கு கீழே போய் இவனுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து இவனுக்கு ஒரு 2000 பேர் சொம்படிச்சுட்டுருக்கிறானுங்க. அதை பார்க்க எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ, என்ன ஹேட் பண்ணுவானுங்கன்னு எனக்கு நான் எனக்கு 100% தெரியும். நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாம் அந்த பக்கம் போவானுங்க, அவனுக்கு ஒரு 10,000 எல்லாமே தெரியுங்க. ஆனால் பேசாம இருந்தா அப்ப எப்ப யார்தான் பேசுறது பிரதர், இப்படியே உட்காந்து பதுங்கிட்டே இருந்தா யார்தான் பேசுறதுக்கு? அப்ப பேசுவோம், சண்டை போடுவோம். நீ என்ன, எனக்கு என்னன்னா எனக்கு இந்த இவனுக்கு வர்ற ஹேட்ல இன்னைக்கு என்ன என்ன புதுசா பிரதர், இவனுக்கு என்னென்ன விதவிதமா ஹேட் பண்ணுவானுங்க பிரதர். அதான் இப்ப கூட ஒருத்தன் 11 மணிக்கு இல்ல மேட்டர் சொல்ற கேளுங்க என்னன்னா, என்னோட பாயிண்ட் என்னதுங்களா, ரொம்ப சிம்பிள். அடுத்த தடவை ஒரு ஆளை வந்து சம்பந்தமே இல்லாம அபியூஸ் பண்ணி வீடியோ போட்டா 500K வந்துடும் நினைப்பான்லங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 நிமிஷம் யோசிப்பான், இதை போட்டா எவனாவது ஒருத்தர் ரிப்ளை போடுவானோ, இதை போட்டா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருமானு யோசிப்பான்ல, அந்த யோசிச்சா போதுங்க. நான் தான் அந்த ரிவ்யூ போட்டதை நம்ம அன்னைக்கு வந்து காசு கொடுத்துதான் நான் போட்டுருவோம், காசு வாங்கிட்டு நான் இப்படி பண்ணிட்டு போனேன் சிவகார்த்திகிட்ட. அதாவது கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுற இவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லணும், அவ்வளவுதான். இது நீ கேளு, கேட்காம போக, என்னை திட்டி திட்டிட்டு போ, அது ஓகே. ஒரு ஆளுங்க அவ்வளவுதான், ஏ சும்மா என்னைய ஒரு படம் தெரியாம மொக்கையா நடிச்சுட்டா அந்த தலை போட்டு இப்படி இருக்குமோ, அதை பண்ணாது. இன்னைக்கெல்லாம் நக்கீரன்ல இன்னைக்கெல்லாம் ரொம்ப கீழ்கரமா இருக்கு, நக்கீரன்ல வந்த மாதிரி ஒரு 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 போட்டோ போட்டோஷாப் பண்ணி நடிக்க வரலடா நீ பார்த்து, நீ நக்கீரன்ல ஒரு போட்டோவை தப்பு தப்பா எடிட் பண்ணி நக்கீரன் நியூஸ் அந்த மாதிரி போட்டு இது ட்ரூவா 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 இதை பரப்பிட்டு இருக்க அளவுக்கு உனக்கு வன்மா இருக்குன்னா, அப்போ அதுக்கு நம்ம பதில் சொன்னா நீ திட்டுவனா திட்டிட்டு போ, இதுல இருந்து இருக்கு நம்ம திட்டி, நீ திட்டி எனக்கு என்ன ஆக போதா இல்ல அவருக்கு எதாவது ஆக போதா. ஆனா இது ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம். அட்வான்டேஜ் எடுத்துட்டு கரெக்டா அந்த டைமிங் பார்த்து போடுறான் பாருங்க அவன், ஆள் மட்டும் என்ன விஜய் சார் மாதிரி அப்படியே முடி வச்சுட்டு அப்படியே பல பலன்னு முன்னாடி வந்து நின்னா மட்டும் அவன் நல்லவனாயிருவானுங்களா? ஃபுல்லாவே என்னன்னா, சிவா அப்படிங்கிற ஒரு ஆளை பர்சனலா அவன் அட்டாக் பண்ணி பாப்பமா அப்படிங்கிற இன்டென்ஷன் தவிர வேற அங்க ஒண்ணுமே தெரியல நமக்கு அந்த வீடியோல. அப்ப எனக்கு என்னங்க, நம்மள இவனுக்கு என்ன நல்லவன் சர்டிபிகேட் தந்துருவானுங்க? இப்ப என்ன சிவகார்த்திகை சப்போர்ட் பண்ண இவன் என்ன, ஆஹ் இட் இஸ் பிரசாத் நல்லவன் ஏவன்னு சொல்ல மாட்டான், நல்லா தெரியும்.
போகலாம் மயிறு, ஆனா கடைசிக்கு நமக்கு வந்து நம்ம ஆத்மார்த்தம் நமக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்கும். ஆனா ஓகேப்பா ஒரு ஆள் நம்ம கரெக்டான ஆள் ஒரு டிஃபன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுக்காண்டிதான் நான் பண்ணேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க அது உண்மையான. ஒரு படம் எனக்கு ஒரு ஷோ போயிருந்தேன், ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒண்ணு போயிருந்தேன். பரத் இவங்கள வாணி போஜன் இவங்களா நடிச்சிருக்காங்க புது டைரக்டர். ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட், நேர கான்செப்ட் குள்ள போயிடுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப த்ரில்லர் தான். த்ரில்லர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காங்க. சினிமட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் நம்ம பிரசாத்னு யாம இருக்க பயமே இருக்குல்ல, அதுக்கு மியூசிக் போட்டவர் அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. சும்மா இந்த ஸ்பேஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லலை நான். உண்மையாலுமே நான் ரொம்ப கிரிப்பிங்காக உட்காந்து, நமக்கு எப்பவுமே அந்த த்ரில்லர் படத்தில் இவன் செஞ்சானா அவன் செஞ்சானான்னு இருக்கும்ல, அது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஒரு மாதிரி ஒரு ரிவீல் இருந்துச்சு அந்த பட்ஜெட்டுக்கு, அந்த ஒரு காம்பாக்டான படத்துக்கு உண்மையாலுமே நம்ம ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. பரத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வாணி போஜன் எல்லாருமே அந்த அந்த படத்தை தாண்டி எதுவுமே பண்ணல யாருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு வேலை பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல படம், ஒரு தரமான படத்தை பார்த்த ஃபீலிங்கு. நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக இவரையும் பரத்தி வாணி போஜனையும் நம்ம ஸ்பேஸ்க்கு வர வர சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க ஆக்சுவலாக இது போடுறேன்னாங்க, அவங்க தனியாக மிரல்னு போடுற சொன்னால் அது வேஸ்ட்டுங்க, அது போடாதீங்க, யாரோ 300 பேர் வருவாங்க, அப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வருவாங்க. இப்போ நீங்கள் டைம் பாஸ் வாங்க, டைம் பாஸ் வந்து ஒரு 11:30 வாங்க, 12 போயிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா, டேரக்டரு நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதானுங்க, நல்ல படத்தை ப்ரொமோட் பண்ணலாம்ல. அண்ட் பரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பரத் பர்சனலாக தெரியும், ரொம்ப நல்ல நல்ல ஒரு மனிதன், ரொம்ப யதார்த்தமாக உண்மையை பேசக்கூடிய ஒரு காளிதாஸ் ஹிட்டு தானே. ஆ காளிதாஸ், ஆ காளிதாஸ் ஹிட்டு தான் ப்ரோ, அவங்களுக்கு காளிதாஸ் நல்ல ஹிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிரல்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் பிரதர். ஒரு மாதிரி எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பே புதுசாக இருந்துச்சு, அந்த உடுமலை இது பக்கத்தில் எடுத்துக்காங்க. த்ரில்லர் வந்து ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரில்லர் ஒரு மாதிரி அந்த ஹாரர் த்ரில்லர் ஜானர்னாவே ஒரு வீட்டுக்குள்ளே இல்லாட்டி ஒரு 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 சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் எடுப்பாங்கள்ல, அது இல்லாமல் ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் எடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி புது ஃபீலிங்காக இருந்துச்சு, அண்ட் லைட்டிங் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சுங்க. 11th வருது நிச்சயமா, யாருமே நீங்க யாரு பாத்தீங்கன்னாலும் சரிங்க, என்னடா இவ்வளவு கேவலமான படம் பண்ணி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்க. ஒரு ஒரு டீசென்டான படம் பாக்குறது வந்து நிச்சயமா ஒரு குவாலிட்டியான படம் பார்த்து, நான் சொல்றது கம்மியா சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கூட்டணும்னு நினைக்கல, பட் அதை விட ஜாஸ்தியா தான் நீங்க சாட்டிஸ்ஃபை தான் வெளில வருவீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய டைரக்டருங்க நிச்சயமா ஒரு பேஸா சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாரு, அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாமல்லாம் இல்லை. அது விஜய் அண்ணா வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரொபோஷனுங்கிறது பிரதர், அதான் லிட்ரலாக தளபதி 67லாம் ஒரு படத்து பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தோட பட்ஜெட்டு வெறும் ஆன்லைன் ரைட்ஸ் மட்டும் போயிருக்குது. உங்களுக்கு நான் நம்பர் சொல்கிறேன், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளில்
அதாவது அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஹீரோ ப்ரோ விஜயன்லாம் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த பொறுப்பு நினைச்சுதான் எடுத்திருப்பாரு. நிச்சயமா சீன்ஸ் இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா ஃபேமிலி படம்னு வச்சுக்கங்களேன், ஒரு அஞ்சு நாள் ஃபேமிலிஸ் வந்து ஏறிடுவாங்க பிரதர்ஸ். அண்ட் நல்லா இருக்கும் ப்ரோ, எனக்கு பொங்கல் வந்து நல்ல பொங்கலா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த தடவை வந்து நிறைய கண்ட்ரோல்டா நிறைய அந்த போன படத்துல வந்த பிள்ளைகள்லாம் நிறைய திருத்திருக்காங்க அப்படிங்கிற மட்டும் கேள்விப்பட்டேன். நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதான் அஜித் சார் ரொம்ப கான்ஃபிடண்டா ஹாப்பியா இருக்கு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஸோ ஏன்னா வினோத்துக்கு வந்து என்னன்னா டூ ஆர் டை மாதிரி இந்த படம். ஸோ அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா. அண்ட் அஜித் சாருமே எப்பவுமே அப்படின்னா அவரோட குவாலிட்டி என்னன்னா ஒரு படம் சுமாரா போச்சுன்னா அந்த டைரக்டர் விடமாட்டாரு, அடுத்த ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு போற வரைக்கும் விடமாட்டாரு. ஸோ அதுதான் இந்த துணிவு. ஸோ அதுக்குன்னு வினோத் வந்து இதை முடிச்சுட்டு கமல் சார் படத்துக்கு போறாராம் ப்ரோ. அது பிரதர் எல்லாமே அன்னைக்குதான் சன் டிவி போட்டிருந்தான், அன்னைக்கு கமலஹாசன் வினோத்னு போட்டிருந்தான், அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அது அது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது பிரதர், பக்கத்துல வரும்போது நமக்கு தெரியுங்க. சரி சார் பிரசாந்த் ப்ரோ, வாரிசுக்கு வந்து தமிழ்ல ரைட்டிங் யாருன்னு தெரியுமா? ஒரு மதன் கார்கியா இவர் ப்ரோ, விவேக் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, நல்லா எழுதுவாரு ப்ரோ. ஆக்சுவலா மாறனுக்கு அவரு தான் எழுதிருக்க வேண்டியது. அவர் ஆக்சுவலா நான் ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அவர் டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா அங்கே வந்து லொகேஷன்ல உட்காந்து டைலாக்ஸ் மாத்துவாருங்க. செம்ம செம்ம சென்சிபிளான ஆளுங்க விவேக். இல்ல இல்ல டைலாக்ஸ் இல்ல, இப்ப ஒரு கமெண்ட் ஒருத்தன் அதை படிக்கிறீங்களுங்க, அஜித் குமார்னு போட்டோல வந்து இவர் இந்த பீப்புள் கதறல் ஆரம்பம் செம்ம தமிழ் லீட்ரு சூப்பர் இனிஷியேட்டிவ், இவனுங்க பொழப்புக்காக இன்னும் இறங்கி செய்வானுங்க, லெட் சி கடைசியில இருந்தான் ஹைலைட் அறம் வெல்லுமா. என்னடா அற வெல்லும் உற வெல்லுன்னு சிங்கம் புலி தமிழ் தொட்ட நீ கேட்ட. சரி இன்டர்வியூ பாத்தீங்களா, அதுலயே அவர் கேட்டிருப்பாரு தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற படம் நீங்க எப்ப பண்ண போறீங்க, மேபி அவர் 67 மனசுல வச்சுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாலாம் நெக்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கு பிரதர். அதே மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க, அதாவது வந்து யாரும் பார்க்காத சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் நல்லவன், மற்றவங்கலாம் அயோக்கியன்லாம் கிடையாதுங்க. கமர்ஷியல் படம் பண்றவனுக்கும் அதே உழைப்பு தான். அதே மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டா ஒரு சின்ன படம் இல்லை ஆர்ட்டா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் பண்றதும் அதே உழைப்பு தான். சொல்லப்போனா கமர்ஷியல் படம் பண்றவனுக்கு தான் வந்து அவ்வளவு பின்னாடி குத்தல் குடையல் இருக்குங்க. ஏன்னா அவன் ஜெயிக்கலன்னா அத்தனை பேர் மேல விழுவானுங்க. ஆர்ட்னா கூட சொல்லிடுவான் இது இந்த இந்த ஆடியன்ஸ் தான்ப்பா அது ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு போயிடலாம், எந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா ப்ரொடியூசர் தெரிஞ்சதை அதை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ இங்கே எந்த படம் எடுக்கிறவங்களுமே யாரும் மோசம் இல்லை ப்ரோ. சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோதான். வேற ஒன்றும் புஷ்பாலாம் ஹிந்தியில் நிறைய கலெக்ட் ஆச்சு இல்லை, அதனால கலெக்ஷன்லாம் RRR 1000 க்ரோர்ஸ் வந்துச்சு இல்லை ப்ரோ. அதனால ஹிந்தியில் நிறைய கலெக்ட் பண்ணால் நம்ம கலெக்ஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், நம்ம சினிமா காப்பி சொன்னோம். வரும் ப்ரோ, வந்துடும், ஓப்பன் ஆகிடும், அது ஓப்பன் ஆகும் பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 67 ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு லோகேஷன்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ப்ரோ. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச விக்ரமோட ஒரு 10 மடங்கா இருக்கும் தளபதி 67. அது எனக்கு தெரிஞ்சு ஓபன் பட்ஜெட் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கம்மி ப்ரோ. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் அவங்களால ரைட்ஸ் எல்லாம் விற்க முடியுமா? ஏன்னா அந்த படத்தோட ரைட்ஸ் எல்லாம் நிறைய ரேட்டுக்கு வித்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க, வலைப்பேச்சில் சொன்னாங்க. அது அக்ரிமெண்ட்டுங்க, அனௌன்ஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே ஓகே, அக்ரிமெண்ட்ல உள்ள வந்துருச்சுனாலே நான் அவங்க விற்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே 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 ப்ரோ, அதுதான் பப்ளிக் காட்டிங்க, அவ்வளோதான். லீகலா பவுண்டா லாயர்ஸ் கிட்ட எல்லாம் ப்ராப்பரா பேப்பர் இருந்ததுன்னா தாராளமா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே ஓகே ஓகே.
அப்புறம் இந்த ரீசெண்டா சாம் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா இது ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, என்ன அது ப்ரோ தெரியுமா? அது வந்து மஸ்கில் இந்த சதை ஆக்சுவலா என்னன்னா, அவங்க இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாரு, அவர் ஹார்வர்ட்ல இந்த ஜெனட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு எனக்கு ஒரு நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட சிஸ்டர் பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஸோ அதுக்கு கேட்டிருந்தேன். ஸோ அவர் எனக்கு கூப்பிட்டு அந்த ஜெனட்டிக்ஸா ஜீனா என்ன பண்ணலாம், இந்த ஜீன் எடிட்டிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதுல அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி அது, அதில் அதில் சில விஷயங்கள் பண்ணோம்னா உடம்புல சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அவர். இன்னைக்கு ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தார், கூப்பிட்டு அந்த இந்த சமந்தாவோட இந்த விஷயத்த சொல்லிட்டு, அந்த நோயை கண்டுபிடிச்சவரே வந்து இவரோட பாஸா இருக்காரு இப்போ. ஸோ அவர் என்கிட்ட கேட்டாரு, அவங்க நம்பர் இருக்குமா, நான் கூப்பிட்டு பேசி இது ஏதாவது பண்ணலான்னு. அது ஒன்றும் பயங்கர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆளை கொள்ற நோயெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு கண்டிஷன் அவ்வளவுதான். இட் இஸ் கியூரபிள், பட் ஆனால் அது அது எப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சு இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது வந்து, அதுக்கு கியூர் அப்படின்னு மாத்திரை இந்த மாத்திரை போட்டால் கியூர் ஆயிரும்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை நான் என்னோட லைஃப் ஸ்டைலே நான் சேஞ்ச் பண்ணோம் அப்போதான் அது கியூர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது அது ஒரு கண்டிஷன் அது. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அது அப்படியே கிராஜுவல். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அப்புறம் இடையில அதான் ப்ரோ என்னன்னா இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அவங்க வெயிட்டை தாண்டி அவங்க தாங்குறாங்க ப்ரோ, அதான் ஸ்ட்ரெஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க அவங்க வெயிட்டை தாண்டி அவங்க வயசை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய சோகங்கள்லாம் தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு கை கொடுக்காதுங்க. பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ பார்த்தா, அதுல சில வெண்ணெய் வெட்டிங்க கீழே உட்காந்துட்டு உனக்கு என்னம்மா ஏமா அழுகுற இங்க அழுகாதம்மா அங்க போய் அழுமான்ட்டு இருந்தானுங்க. அவன் அவன் தங்கச்சிக்கு அவங்க அம்மாளுக்கு அவங்க அக்காளுக்கு வந்தா என்னன்னு தெரியுங்க, அது வரைக்கும் என்னங்க அது யாரோ தானே, சமந்த தானே, நடிகை தானே, அழுதா இவனுக்கு என்னங்க, இவனுக்கு ஒண்ணும் குறையாது இல்லைங்க. நம்ம வீட்டுல செத்தா மட்டும் தானே இழவு, எவன் செத்தான அவன பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான் பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு அவ்வளவுதானுங்க. அவ்வளவு நம்ம ஈனப்பிறவி தானே, நம்ம வேற என்னடா, நாம ஈனப்பிறவியா மாதிரி எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஈனப்பிறவியா மாதிரி நாம 20 வருஷம் ஆச்சு இல்ல, அதுக்கு முன்னாடிதான் பக்கத்து வீட்டுக்கார எதுக்கால வீட்டுக்கார பக்கத்து இருக்காருனா கூட போய் நிப்போம், ஏதோ ஒரு அவனுக்கு கஷ்டம்னா நான் போய் ஏதோ நம்மளால கொடுத்தது. இன்னைக்கு என்னன்னா எவன் செத்தாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறானுங்க பாவங்க. அதான் சொல்றேன்னு சப்போர்ட் பண்றேன் நினைக்காதீங்க, ஒரு சாதாரண எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தாங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. உடனே அவங்க பணம் இருக்குது அப்படிங்கறக்காண்டி உங்க சௌரியமே இருக்கு திட்டாதீங்க. அவங்களும் இதே மாதிரிதான் ஒரு போனை வச்சுதான் அவங்களும் ட்விட்டர் பாக்குறாங்க, அவங்களும் நம்ம மனுஷங்க மாதிரிதான் மென்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. நீ பாட்டுக்கு உட்காந்து சம்மந்தமே இல்லாத ஏதோ அசிங்கமா திட்டின்னு வச்சுக்குவேன், அது எப்படி போய் அவங்க மனசை தைக்கணும்லாம் உனக்கு தெரியாதாடா. நான் ஒன்றும் பெரிய சென்டிமெண்டா பேசல, பட் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அந்த ஃபேக் அடி வச்சிருக்க நாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 80% டீசெண்டா தான் பேசுறீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க அவ்வளவுதான், பட் 20% பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பேசுறானுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க அதனாலதான் அப்படி ஆச்சு என்ன, டே அத அவங்களுக்கு தெரியும்டா, அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க, முடிஞ்சா ஆறுதல் சொல்லு, முடிஞ்சா வந்து அது ஒரு கோட் ட்வீட் பண்ணியோ இல்ல ரிப்ளை பண்ணியோ நல்லா இருங்க பெட்டர் ஆகும்னு சொல்லு, உனக்கு பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போடா, அங்க போய் அவங்கள பர்சனலா நோ கடிச்சு நீ என்னடா சாதிக்க போற, நீ அப்படி என்னடா கோப்பையை வாங்கிட்டு போற நீ. நண்பா ஆயுர்வேதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போகஸ் நண்பா, நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஆயுர்வேதிக்கில் ஒரு 5% தான் உண்மையாலுமே கியூர் ஆகிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவன் ஒரு 5% தான் இருக்கானுங்க. 95% வந்து இவனுக்கு என்னன்னா, இது வழக்கம் போல இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் மாதிரி தான் ஆயுர்வேதா, என்னன்னா இவனு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் இங்கிலீஷ் மெடிசன்லாம் மோசம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குது, அது விளைவிக்கும் தான், அது வந்து தப்பான டாக்டர் ஏதாவது தேவையில்லாத எம்ஜி மாத்திரை இருந்தான்னா உள்ள போய் ஏதாவது விளைவிக்கும். ஆனா கரெக்டான ஆளுங்க, எனக்கு கோயம்புத்தூர்ல வந்து கேஎம்சிஎச்ல ஒரு டாக்டர் பார்த்தாரு, அவரு தான் என்னோட கியூர். ஏன்னா இந்த ஆயுர்வேதம் ஆயுர்வேதம்னு சொல்லி ஒரு வெண்ணெய் வெட்டிக்கிட்ட வந்து மே மாசம் போனேன் நான், சரி இது கியூர் ஆயிரும் அப்படின்னா அந்த வெண்ணெய் வெட்டி என்ன சொல்லிச்சுன்னா 15 நாள் எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட், 40% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வெளில போயிருவீங்கன்னு. அதுல 3 வேளை அங்கேயும் சாப்பாடு வேற, அவன் வந்து சாப்பாடு போட்டா அதுக்கே தனியா ஒரு ஆத்திரடிச்சு வந்துருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சாப்பாடு போட்டு சும்மா பச்சலை ஏதாவது சும்மா மாத்திர மாதிரி, அது என்ன மாத்திரைன்னு கூட தெரியாதுங்க, சாப்பிட்டு இருந்தா ஒரு 10 பிசாக்கு குணமாகல. சொல்ல போனா
நான் இதே மாதிரிதான் நாம இந்த புல்ஷிட் நம்பர் மாதிரி நானும் வந்து என்னன்னா இந்த புல்ஷிட்டை நம்பிட்டேனுங்க. சரி இந்த ஆயுள் வேதம் இதெல்லாம் வந்து போனா ஏன்னா இந்த நோய்க்கு இப்படித்தான் வாங்கணும் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா கிடையாது. ஒரு இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதிரி எனக்கு ஆக்சுவலா மே மாசம் என் ஃப்ரெண்டு டைரக்டர் ஒருத்தர் அவரோட மாமா ஒருத்தர் லண்டன்ல இருக்காங்க. அவர் பார்த்தா அவர் ஆர்த்தட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவங்க கண்டிஷன் இது பண்ணிட்டு அவங்க ஒரு மாத்திரை சஜஸ்ட் பண்ணாங்க. அது கரெக்டாக ஒரு 2 மாதம் எடுத்துருந்தா அப்புறம் பார்த்தா அது அப்படியே கம்மியாச்சு. அப்புறம் செப்டம்பர்ல கேஎம்சிஎச்ல ஒருத்தர் அவர் வந்து ஆர்த்தட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு ஒரே மாதம் தான் கொடுத்தாரு மாத்திரை. என் உடம்பு ஒன்றும் பண்ணல, எதுவுமே நான் அஃபெக்ட் ஆகல, ஆனால் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சது. அதில் தான் இப்போ நான் நடக்கிறேன்னு. அவர் இல்லைன்னா நான் எங்கேயாவது பாடி ஏதாவது வீல் சேர்ல தான் சுத்திட்டு இருந்திருப்பேன் நான் சீரியஸா. ஸோ அதுக்காட்டிக்கு இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு இந்த பிளாங்கா வந்து கேரளா போனா மெசேஜ் பண்ணா சரியாயிரும், 15 நாள் போனீங்கன்னா எல்லாம் புடிக்கி தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. அது ஒர்க் ஆகும் இல்லைங்களே, நல்லவங்க இருக்கிறாங்க ஆனா ரொம்ப கம்மியானவங்க. ரொம்ப தேடி பிடிச்சி நீங்க போய் அதுவும் போக உங்க உடம்பு வந்து அதுக்கு ஒத்துக்குச்சுன்னா சரியாகும். இல்லைன்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரியெல்லாம் அதெல்லாம் ஓவர் ரேட்லாம் குணமெல்லாம் ஆகாதுங்க. அது எவனாலையும் ஆக்கவும் முடியாது, கடவுளே வந்தா கூட ஆக்க முடியாது. ஸோ தயவு செய்து இப்ப ரெகுலரா அலோபதி ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட ஒழுங்கா சஜஷன்ஸ் கேளுங்க. மேக்சிமம் ஊசி ரொம்ப ஹெவி டோசேஜ் எதுக்கும் போயிடாதீங்க. வலி தீரணும் அப்படிங்கறக்காண்டி வலியை வந்து வலியால தான் குணப்படுத்த முடியும். ஸோ இப்போ எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்ததுன்னா நான் அந்த வலியை உணர்ந்துதான் நான் ஓரளவுக்கு ரெடியா இருக்கேன். என்னால ஒரு பாயிண்ட்ல படி ஏற முடியாது இறங்க முடியாது. இன்னைக்கு படி ஏறி இறங்குறதுல ஒரு மேட்டரே இல்லை, ஓடணும். அது டான்ஸ் சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாம் போட்டா கூட இப்போ என்னால ஆட முடியுது. அடுத்து என்னன்னா ஓடணும், ஐ மீன் ஸ்பீடாக நடக்கணும், அது நடக்க முடியுது, ஓடணும். அது மட்டும்தான் இன்னும் இம்பாசிபிளாக இருக்கு. அது எல்லாமே நான் ஹார்ட்ல ரெடி பண்ணி ஒன்னாகிறேன் அப்படியே நான் ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு வந்தது தான். எந்த நோயாக இருந்தாலும் நாம சாவரம் சாவரதான், நாம ரெடி பண்ணி ஒன்னாகிற மயிரன்னு எந்திரிச்சுன்னா எந்திரிச்சுன்றலாம். நாமளா சோகப்பாட்டு பாடிட்டு என் வாழ்க்கை அவ்வளோதான்னு படுத்தோம்னா படுத்துரும், அவ்வளோதான். வாழ்க்கை ஃபுல்லாக பெட்டில் வைக்க சாக வேண்டியதான். நாளைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து சேர்த்து தங்க வளையல் செய்ய முடியுமான்னு கேட்டேன்.